ஏன்னா இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அல்சர். சோ இந்த நெஞ்சு கரிப்பா இருக்கு, அல்சர் இருக்க மாதிரி தெரியுது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு வலி வருது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு வலி இருக்கு, வயிறு உப்பசமாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அல்சர் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அல்சரோட சிம்டம்ஸ். ஸோ அதுக்காக சாப்பிட வேண்டிய அஞ்சு பல வகைகளை பற்றி டீட்டெயிலாக எப்போ எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்டிவாக சொல்லலாம். இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸ் இல்லாமல் கடைசியாக ஒரு காய்கறி, ரொம்ப முக்கியமான காய்கறியையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெகு விரைவிலேயே அல்சர்லேருந்து முழுமையாக குணமடைஞ்சிடலாம். அது என்னங்கிறது கடைசியாக சொல்கிறேன். சாரி, ஃபஸ்ட்டு அல்சரோட சிம்டம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயினாக இருக்கக்கூடியது வயிறு எரிச்சல். இந்த வயிறு எரிச்சலை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம், இது கேஸ்ட்ரிக் அல்சரா டியோடினல் அல்சரா, அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணா இல்லை குடலில் இருக்கக்கூடிய புண்ணா. ஒருவேளை உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வலி கம்மியாகுது அப்படின்னா அது குடலில் இருக்கக்கூடிய அல்சர் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வலி ரொம்ப அதிகமாகுது சார் அப்படின்னா அது வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர், ஸோ மீன்ஸ் கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதர் சிம்டம்ஸ், மற்ற சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் இருக்கலாம், அதே நேரத்தில் வயிறு உப்பசமாக இருக்கலாம், அதே நேரங்களில் உங்களுக்கு வாந்தி உமட்டல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப ரேராக இருக்கும். சில பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு உமட்டல்ஸோடு சேர்ந்து வாந்தியோடு சேர்ந்து சில பிளட் ஸ்டெயின்ஸ், அதாவது சின்ன சின்ன பிளட் கிளாட்ஸோ இல்லை பிளட்டு சேர்ந்தே வாமிட்டிங் வர மாதிரியான சிம்டம்ஸும் இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் டியோடின அல்சரில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே நேரத்தில் மெலினா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பிளாக் கலர் ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவோம், பிளட்டு மிக்ஸ் ஆகி வரக்கூடிய மோஷனுக்கு பேர் தான் நம்ம மெலினா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்டம் டியோடின அல்சரில் ரொம்ப காமனாக தெரியும். ஸோ இதெல்லாம் தான் அல்சருக்குள்ள காமனாக அவுட்ஃபிட்டான சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அல்சர் இருக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் மெயினான பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன். ஒருவேளை உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அஞ்சு முக்கியமான பல வகைகள், இது இல்லாமல் நிறைய பல வகைகளும் இருக்குது, அஞ்சு முக்கியமான பல வகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் டாப் மோஸ்ட் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போமோக்ரானட். ஸோ மாதுளம்பழம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது மாதுளம்பழம் ரொம்ப வயிறு அல்சர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எப்படி சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லோ லேயரோட சேர்த்து தான் அதை நீங்கள் சாப்பிடணும். அப்படி அந்த எல்லோ கலர் லேயரோட சேர்த்து சாப்பிட்டாலும் இல்லை ஜூஸாக குடித்தாலும் உங்களோட அல்சருக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மேபி உங்களுக்கு வாய் புண்ணாக இருக்குது இல்லை வயிற்று புண்ணாக இருக்குது, எந்த புண்ணாக இருந்தாலும் சரி அதுக்கு இந்த மாதுளம்பழம் ஜூஸ் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் 15 டேஸ் to 30 டேஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வித் எந்த மெடிக்கேஷன்ஸாக இருந்தாலும் சரி, அலோபதி ஹோமியோபதி சித்தா எந்த மெடிக்கேஷன்ஸோடையும் இந்த ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வாழைப்பழம். ஸோ இந்த வாழைப்பழத்தில் நிறைய கேட்டகரி இருக்குது, செவ்வாழை இருக்குது, பூவம்பழம் இருக்குது, எந்த பழமாக இருந்தாலும் இந்த வாழைப்பழங்கள் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த அல்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வயிறு எரிச்சல் உப்பசமாக இருக்கிறவங்க, ஸோ அதே நேரத்தில் இந்த நெஞ்சு கரிப்பு இருக்கவங்க இந்த வாழைப்பழங்கள் எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நல்லா குறையும். ஸோ நெக்ஸ்ட் மூணாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழங்கள் அதிகமாக ஃபைபர் இருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட ஆப்பிளில் எவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கொய்யாப்பழங்கள்லையும் ஃபைபர் கண்டென்ட். ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஆசிட்டோட நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு பசிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆசிட்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆக நம்மளோட அல்சர்ஸும் இன்னும் டீப்பாக டீப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அல்சரை டீப்பாக போக விடாமல் தடுக்கக்கூடிய வேலை இந்த கொய்யாப்பழங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதிக ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, ஒருவேளை இந்த அல்சரோடு சேர்த்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னாலும் இந்த கொய்யாப்பழங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தடுத்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பழம் ஆப்பிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபைபர் கண்டென்ட் நிறைந்த உணவுகள். ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் நமக்கு நெஞ்சு கரிப்பு வயிறு எரிச்சல் இந்த மாதிரி எந்த விதமான சிம்டம்ஸ் இருந்தாலும் இந்த ஆப்பிள் இந்த கொய்யாப்பழங்கள் நம்மளுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஆசிட் சுரக்கிற தன்மையை இது கொஞ்சம் கட்டுப்படுத்தும், அதே நேரங்களில் நியூட்ரலைஸ் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ஆசிட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே
நம்ம அல்சர்ல இருந்து ரொம்ப வேகமாவே தப்பிச்சு வெளியே வந்துடலாங்கிறது ஒரு மெயினான விஷயம். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபுட்ஸ் ஆசிட்டை நல்லா ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய உணவுகளாக இந்த கொய்யா பழங்கள் ஆப்பிள்கள் இருக்கு. ஸோ அஞ்சாவதா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்ப கிரேப்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடிய ஹைப்ரிடான திராட்சை பழங்களை நான் இங்கே மென்ஷனே பண்ணலை. நாட்டு விதைகள் இருக்கக்கூடிய நாட்டு திராட்சை பழங்கள் கிடைச்சிது அப்படின்னா நார்மலான ஒரு புளிப்பு கலந்து இனிப்பு டேஸ்டில் இருக்கும் அந்த திராட்சை பழங்கள். ஸோ அந்த மாதிரியான பழங்கள் உங்களுக்கு கிடைக்கிது, கருப்பு திராட்சை கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் தினமும் மார்னிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரீங்க, இல்லை ஒரு ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அல்சரில் ரொம்ப வேகமாகவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பழங்கள். ஸோ இந்த பழங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம அல்சர்லேருந்து வேகமாக வெளியே வர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் அல்சருக்கு நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஃபுட்டு மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணலை அப்படின்னா, ஃபுட் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணலை அப்படின்னா நம்ம அல்சர்லேருந்து எக்காரணத்தை முன்னிட்டு நம்மளால் வெளியே வரவே முடியாது. ஸோ எந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம், என்ன சாப்பாடு எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஹியர் ஆஃப்டர் நான் அல்சரை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக என்ன பழங்கள் சாப்பிட்லாம், என்ன காய்கறிகள் சாப்பிட்லாம், எது முக்கியமாக சாப்பிடணும், எது எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறத பற்றியெல்லாம் ஹியர் ஆஃப்டர் நான் ஒரு பிளேலிஸ்ட்டாகவே வீடியோஸாக போட ஆரம்பிக்கிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வித் மெடிக்கேஷன்ஸோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்சர்லேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெளியே வர முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டாக ஒரு காய்கறியை பற்றி தெளிவாக சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த காய்கறி என்ன அப்படின்னா கேபேஜ், முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோஸ் ரொம்ப அல்சர்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த முட்டைக்கோஸை பொறிச்சோ அவிச்சோ இப்படியெல்லாம் சாப்பிட வேண்டாம். காலையில் இந்த முட்டைக்கோஸை அப்படியே ஜூஸ் மாதிரி அடித்து வடிகட்டிட்டு அது கூட தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 15-30 days நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு அல்சரில் தெரியும். ஸோ இது நிறைய பேஷண்ட்டுக்கு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஸோ ஹனியோடு சேர்த்து இந்த கேபேஜ் ஜூஸையும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்சர்லேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெளியே வர முடியும். இது உங்களோட அல்சரை குணப்படுத்த ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹியர் ஆஃப்டர் நான் அந்த பிளேலிஸ்ட் ரெடி பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ரெகுலராக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர்லேருந்து ரொம்ப வேகமாகவே நீங்கள் வெளியே வர முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், திங்க் அபவுட் இட்.